வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, தனித்த புதன். இது தலைப்பு. அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் வெத்த உண்டு என குருவை கட்டங்கட்டி ஜோதிட விதிகள் இருக்கிறது. குரு தனித்து இருப்பதை விட வேறு ஒருவரோடு இணைந்து இருப்பதே நலம் என்பதுதான் அந்த செய்தியின் சாரம். இதற்கு நேர் எதிர்நிலையில் வருபவர் புதன். குருவுக்கு பல வகையிலும் டப் கொடுக்கக்கூடியவர் என்றால் அது புதன் தான். அறிவாற்றலில், புத்திசாதுரியத்தில், தனித்திறமையில், கல்வியில் அறிவாளியாக ஒருவர் இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ள வைப்பவர், சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருபவர் குரு. இல்லாவிட்டால் குடத்து விளக்கு. ஒருவரிடம் 1000 திறமைகள் இருக்கலாம். அந்த திறமையை அங்கீகரிக்க வைப்பது, வெளிப்படுத்த வைப்பது குரு, அடையாளப்படுத்துவது குரு. நவகிரகங்கள் தங்களுக்குள் எப்படி நீயா நானா என்று போட்டி போடுகிறார்கள் என்ற செய்தியை தனித்தலைப்பில் 2 பாகங்களாக துவக்க காலத்திலேயே பதிவுகள் செய்திருக்கிறோம். வழக்கம் போல்தான் நல்லவர்களுக்கும் நல்ல செய்திகளுக்கும் வரவேற்பு இருக்காது. கலிகாலத்தில் பொய்களுக்குத்தான் மரியாதை, அங்கீகாரம், முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் 20,000 பேர் கூட பார்க்காமல் இருக்கிறது அந்த பதிவுகள். அதன் லிங்கை இந்த வீடியோவிற்கு கீழே தருகிறேன், மறக்காமல் சென்று பாருங்கள். சரி, குருவுக்கு எப்படி தனித்து நின்றால் தவறு என்கிற வாதம் முன்வைக்கப்படுகிறதோ அதற்கு நேர் எதிரான கருத்துதான் புதனுக்கு. புதன் யாரோடும் இணையாமல் தனித்து இருந்தால்தான் நல்லது. ஏன்? பொதுவாக புதனை நோஞ்சான் கிரகம் என்பார்கள். கல்வியா, செல்வமா, வீரமா என்கிற வாதத்தை முன்வைத்தால் செல்வம் அழியலாம், குறையலாம். வாலிபத்தில் இருக்கும் வீரம் முதுமையில் மறையலாம், குறையலாம். ஆனால் கற்ற கல்வியும் பெற்ற ஞானமும் அறிவாற்றலும் என்றும் துணை இருக்கும். அத்தகைய ஆற்றல் மிகுந்த புதனை ஜோதிடத்தில் நோஞ்சான் என்கிறார்கள். அதாவது கண்ணாடி முன்னால் நின்றால் எதிரில் தோன்றும் காட்சியை அடையாளப்படுத்தும். அதேபோல் யாரோடு சேர்கிறாரோ, யாரால் பார்க்கப்படுகிறாரோ அவர்களின் குண பிரதிபலிப்பாக புதன் மாறிவிடுவார். இப்போ ராகு கேதுக்கள் யாரோடு சேர்ந்தாலும் சேர்ந்த கிரகங்களின் வலிமையை, ஆற்றலை, பலன் தரும் முடிவை தாங்களே எடுத்துக்கொண்டு பெரிய அண்ணன் போல் செயல்படுவார்கள் என்பது ஒரு கருத்து. சூரியனோடு சேர்ந்தால் சூரியன் தர வேண்டிய பலனை ராகு கேதுக்கள் தங்கள் ஸ்டைலில் தருவார்களா, அல்லது சூரியனின் காரகங்களுக்கு எதிராக ஜாதகரை வழிநடத்துவார்களா என்பது அனுபவ ஜோதிடர்களுக்கு தெரியும். அதை பற்றி பின்னால் பேசலாம். நாம் புதனுக்கு வந்து விடலாம். ஜோதிடர்கள் பொதுவாக சுபர்கள் என்ற வரிசையை சொல்லும் பொழுது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பாபரோடு சேராத புதன் என்பார்கள். சூரியன், சுக்கிரன், புதன் மூவரும் முன்பின் அல்லது சேர்ந்த நிலையில் பயணிக்கக்கூடியவர்கள். பாபராக சூரியனை அடையாளப்படுத்தினாலும் சூரியனோடு சேர்ந்த புதன் சுபனே. மற்ற கிரகங்களுக்கு சொல்வது போல் புதனுக்கு வக்ரதோஷம் இல்லை. காரணம், சூரியனுக்கு அருகாமையில் சஞ்சரிப்பதால் அடிக்கடி வக்ர நிலை பெறக்கூடியவர். புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை. காரணம், அடிக்கடி சூரியனை முந்தியும் பிந்தியும் செல்வதால் நெருக்கமாக இருக்க வேண்டிய சூழல் வரும். அதனால் அடிக்கடி அஸ்தமனம் பெறக்கூடியவர். இருந்தாலும் அஸ்தமன தோஷம் இல்லை. புதன் அஸ்தமனம் பெற்றால் புதன் அறிவு கிரகம், புத்தி கிரகம். அதனால் மனத்தடுமாற்றங்கள் வரும். அறிவற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். படித்தவர், பண்பாளர், பொது சமூகத்தில் நற்பெயர், மதிப்பு மரியாதையை பெற்றவர் தன் தகுதிக்கு குறைவான செயல்களை செய்துவிட்டு அவமானங்களை சந்திப்பார் என்று சொல்ல முடியாது. வேண்டுமானால் புதன் அஸ்தமன நிலையில் வேறு பாவர்கள் தொடர்பு இருந்தால் சாத்தியமாகலாம். மற்றபடி புதன் அஸ்தமன நிலையில் இருந்தால் ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தோண்டி துருவி ஆராயக்கூடியவர்கள். இவர்களிடம் கபட நாடகங்கள் ஆட முடியாது. தனித்த புதன் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் வாக்கு நாணயம் உடையவர்கள். சுயநலம் சார்ந்த வாழ்க்கை சூழலில் தங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை என்றாலும் சொன்ன சொல், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். அது மட்டுமா, தனித்த புதன் வலுப்பெற்று அமைந்தால் கைராசிக்காரர் என்ற பட்டத்தையும் தரும். இவர்கள் கையால் ஒரு பொருளை வாங்கினால், இவர்கள் வாயால் நல்லாயிரு, நல்லதே நடக்கும் என்பது போல் வாழ்த்தினால், எந்த ஒரு காரியத்திற்கும் உடன் இருந்தால், போகும்போது இவர்களை பார்த்துவிட்டு சென்றால் நல்லதே நடக்கும். கைராசி, முகராசி மிக்கவர்கள்.
பொதுவாக புதன் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோண நிலையில் தனித்து நின்றால் இரட்டை மனதுக்காரர்கள் என்று சொல்வதுண்டு. அது என்ன இரட்டை மனம்? திட்டமிடல். எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் சம்பவங்களையும் ஒரே கோணத்தில் அணுகாமல் நடந்தால் எப்படி இருக்கும், நடக்காவிட்டால் என்னாகும் என்பதை முன்கூட்டியே யோசிப்பார்கள். இதைத்தான் இரட்டை மனதுக்காரர்கள் என்று சொல்வதுண்டு. முன்யோசன முன்ஜாக்கிரத. புதனை பொறுத்தவரை தனித்த நிலையில் இருந்தால் எந்த தோஷத்தையும் தராமல் சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியவர். தனித்த நிலையில் புதன் பலம் பெற்றவர்கள் தனித்துவமானவர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பாதி முதலாளி இவர்களாக இருக்கும். மூளையை மூலதனமாக கொண்டு முன்னேறக்கூடியவர்கள். அப்படியானால் எந்த கிரகங்களோடு இணைந்தாலும் பவர் தானா? புதன் தரும் நற்பலன்கள் எதுவும் வராதா என்ற கேள்வி வரும். ஆளானப்பட்ட குருவோடு பாவர்கள் இணைந்தாலே குரு தடுமாறுகிறார், தன் சுபத்தன்மையை இழந்து போகிறார். அப்படி இருக்க புதனை மட்டும் அந்த வரிசையில் நிறுத்துவது ஏற்புடையதல்ல. யாராக இருந்தாலும் பாவரோடு சேர்ந்தால் பாதிப்பு வரும். யார் எப்படி என்பது, யாரார் சேர்க்கை என்பதை பொறுத்து பலன்கள் மாறும். கிரக சேர்க்கைகள் பற்றிய பதிவுகள் செய்து வருவதால் விரிவாக பின்னர் பேசலாம். தனித்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று அது ராசிக்கோ லக்னத்திற்கோ கேந்திரத்தில் இருந்தால் பத்திர யோகம் என்பது போல் சூரியன் புதன் சேர்க்கையை நிபுண யோகம் என்பார்கள். ஆராய்ந்து அறியும் மாற்றல். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் காரண காரியங்களை அலசி ஆராய்வது. புதன் பலமாக இருந்தால் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், சுயநலமில்லாத உறவினர்கள் அமைவார்கள். பொதுவாக புதன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி சொல்லும் உறவுகளால் அல்லது அந்த ராசி உணர்த்தும் காரகங்களால் அந்த ராசியில் இருக்கும் கிரகங்கள் வழியான ஆற்றலை அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பது ஜோதிட விதி. சரி, நிறைவு பகுதி. நானும் பதிவுகள் தோறும் ஜோதிட பாடத்திட்டம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடிப்படை ஜோதிட பயிற்சி நமது வாழிய நலம் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ பார்க்கிறோம். காரணம் ஆர்வம். அதனால் ஒரு கலையை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாமே. உங்கள் ஜாதகம் பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளக்கூட அது உதவும். எளிமையான பயிற்சி பாடங்கள். அதற்கான பயிற்சி பாடங்களின் லிங்கை இந்த வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். கிரகங்கள் நடத்தும் நீயானானா வீடியோவின் லிங்கும் இருக்கிறது. சென்று பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.